அமோன் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர் இப்போது உங்கள் அண்ணாநகர் மற்றும் தீநகரில் 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிசியோதெரபி டாக்டர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மூட்டுவலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவடம் பாதிப்பு, பாதம் மற்றும் குதிகால் வலி, பக்கவாதம், ஆட்டிசம், கைகால் மரத்து போவது ஆகியவற்றுக்கு அமோனில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் வந்து தமிழக வெற்றிக்குளத்தில் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வந்து வெளியேற்றி. ஆமா, நீங்கள் மூர்க்கத்தனமா பேசுனீங்கன்னா உங்க கூடாரம் காலியாகும். அந்த பக்கம் போய் சேர்றாங்க. உடனே அதை பத்தி சீமண்ட கேள்வி இருக்கும்போது என்ன சொன்னாரு, தமிழக வெற்றிக்குளத்துல இருந்து 200 பேர் என்கிட்ட சேர்றாங்க. அவங்க என்ன முட்டாள் பசங்களா? நீங்கள் முட்டாள்தனமாக செய்வதால் உங்களை விட்டு விலகி அங்கே போறாங்களே தவிர, விஜய் விட்டு விலகி உங்கள்ட்ட வர வேண்டிய அவசியம் எதற்கு இருக்கு? நாம் தமிழர் கட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி தகவல் வெளியாகுது சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சில பேர் சொல்றதும், சில பேர் வந்து எனக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொல்றதும் அது கட்சியோட பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு கட்சியை விட்டு ஒரு நபர்கள் வெளியேறாங்கனாலே அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கணும். அதாவது ஒரு நபர் ரெண்டு நபர் வெளியேறுவதற்கும் கூட்டம் கூட்டமாக வெளியேறுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் அண்ணனுக்கு வந்து மண்ணை பற்றி மக்களை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்குது. அந்த புரிதலோடு நீங்கள் அரசியல் செய்யணுமே தவிர, விஜயை நீங்கள் எதிரியாக முடிவு செய்தது மிகப்பெரிய முட்டாள்தனம். விஜய் எந்த சித்தாந்தத்தை பேசணும் நீங்கள் முடிவு செஞ்சது அதை விட முட்டாள்தனம். அரசியல்வாதியாக நீங்கள் கரெக்டான ஒரு உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையும் பார்வை இருந்துச்சுனாக்கா, விஜயை ஆதரித்து அழகாக அவர் கூட கை கொடுத்து போய் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போகிற வேலையை பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் தேவையெல்லாம் வாய் விட்டுட்டீங்க, இனி ஜென்மத்துக்கு சேர முடியுமா? சரி, இப்போ தமிழக வெற்றிக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் பேச்சாளர் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து காளியம்மாளை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். காளியம்மாளை வந்து சீமான் அவர்களும் திட்டமிட்டே வந்து காளியம்மாளை உள்ளே அனுப்புறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் நடக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் இந்த பிசுறு மசுருன்னு ஆடிய வந்த பிறகும் காளியம்மாள் கொடுத்த நேர்காணலே சொல்லியிருப்பாங்க, அண்ணன் சீமானும் எனக்கும் இதுவரைக்கும் ஒரு சண்டை கிடையாது, என்னை முறைச்சது கிடையாது, ஒரு திட்டினது கிடையாது, எதுவுமே செஞ்சது கிடையாதுன்னு சொல்லும் பொழுது எதற்காக இந்த ஆடியோ வெளியில் வருது? யார் அந்த ஆடியோ வெளியிட்டான்? இப்போ சமரசம் ஆக மாட்டார் விஜய், நம்ம வந்து அடித்து பார்த்துடலாம், மிரட்டி பார்த்துடலாம், ஈடி அனுப்பிச்சிடலாம், நம்ம எதுக்குமே இது ஆக மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் ரொம்பவும் விஜயை நோண்டவும் முடியாது. நீங்கள் ரொம்ப நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சரி தம்பி ரொம்ப நம்மளை அடிக்கிறாங்க, ஏன்னா அண்ணன் மெரினா பீச்சுக்கு வரேன் வாங்கடான்னு தரணும் ஒரு வார்த்தை அங்கே வச்சு பேசிக்கலாம், என்ன நடக்கும்? நீங்கள் ஊருக்கு வெளியில் அவ்வளோ விக்ரமனில் கொடுத்தப்பே 8-10 லட்சம் பேர் விஜய் நான் மெரினா பீச்சுக்கு வரேன் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராரு, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? யூத் சென்டர் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இன்டர்வியூ நம்ம கூட இருக்கவர் காங்கிரஸை சார்ந்த ராவுத்தர் இப்ராஹிம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி, எப்படி சார் இருக்கீங்க? நல்லமா இருக்கும். ஓகே சார். சரி, இப்போ அதே மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து தமிழக வெற்றிக்குளத்தில் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்து வெளியேற்றிருக்கல சார், அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஆமாம், நீங்கள் மூர்க்கத்தனமாக பேசுனீங்கன்னா உங்கள் கூடாரம் காலியாகும். அந்த பக்கம் போய் சேர்றாங்க. உடனே அதை பற்றி சீமண்ட கேள்வி கேட்கும்போது என்ன சொன்னார், தமிழக வெற்றிக்குளத்துலேருந்து 200 பேர் என்கிட்ட வந்து சேர்றாங்கன்ட்டு. அவங்க என்ன முட்டாள் பசங்களா? நீங்கள் முட்டாள்தனமாக செய்வதால் உங்களை விட்டு விலகி அங்கே போகிறாங்களே தவிர, விஜயை விட்டு விலகி உங்கள்ட்ட வர வேண்டிய அவசியம் எதற்கு இருக்குது? இந்த மாதிரி வந்து மூர்க்கத்தனமாக பேசுகிறத நம்பி யாராவது வருவாங்களா? அப்படி ஒரு நிகழ்வை நீங்கள் காட்டுறீங்க, நான் சீமான பேசுகிறதை விட்டுறேன்றேன். அது ஒருபோதும் நடக்காது. அதான் சொன்னேன்ல, நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனையை மக்கள் மத்தியில் எடுத்து வைப்பதற்கு ஒரு துணிவோடு, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை எதிர்ப்பதற்கு, சமரசம் இல்லாமல் எதிர்ப்பதற்கு ஒரு தலைவன் வரமாட்டானான்னு சொல்லி தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. நீங்கள் ரெண்டு கட்சியும் சரி மாறி மாறி ஆட்சி செஞ்சீங்க, உங்களை கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கனாக்கா, கொஞ்ச நேரம் இந்த பக்கம் கொஞ்ச நேரம் அந்த பக்கம், இல்லாட்டி வந்து விஜயகாந்தை முடிச்சு விடுற மாதிரி தனியாக ஒரு அமைப்பு அமைச்சு இந்த பக்கம் போகிறாரு, திரும்பவும் வைகோலம் சேர்ந்து முடிச்சுட்டாங்க. இப்போ மாறி மாறி இந்த அரசியல் தான் தொடர்ச்சியாக 50-60 ஆண்டு காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது யார் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் இவர்கள் சொல்வது போல் அங்கே தான் போய் நிற்கிறாங்க. இப்போ லியோனி பேசின பேச்சு பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 21 பிளேடு எல்லாமே இங்கே தான் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்கிற மாதிரி எல்லோரும் இப்படி போகும்பொழுது இந்த இடத்தை நிரப்புவதற்கு சமரசம் இல்லாமல் காம்ப்ரமைஸ் போகாமல் எதிர்த்து நின்று கலங்காடுவதற்கு ஒரு கரெக்டான ஒரு ஆள் யார் வேணும்னு பார்க்கும்பொழுது தான் இப்போ விஜய் உள்ளே வராரு. விஜய் உள்ளே வரும்போது ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி வராருனாக்கா, நீங்கள் ஐடி ஈடிலாம் அனுப்புறதுக்கு எந்த வழிவகையும் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் பக்காவும் முடிச்சுட்டு வராரு. ரெண்டாவது, தொண்டர் பலத்துலேருந்து ரொம்ப மாசாக க்ரௌடை கூட்டிகிட்டு வராரு. அப்போது கூட்டிட்டு அவர் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக வர்றதுனால ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னாக்கா, இப்போ சமரசம் ஆக மாட்டார் விஜய், நம்ம வந்து அடித்து பார்த்துடலாம், மிரட்டி பார்த்துடலாம், ஈடி அனுப்பிச்சிடலாம், நம்ம எதுக்குமே இது ஆக மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் ரொம்பவும் விஜயை நோண்டவும் முடியாது. நீங்கள் ரொம்ப நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சரி தம்பி ரொம்ப நம்மளை அடிக்கிறாங்க, ஏன்னா அண்ணன் மெரினா பீச்சுக்கு வரேன் வாங்கடான்னு தரணும் ஒரு வார்த்தை அங்கே வச்சு பேசிக்கலாம், என்ன நடக்கும்? நீங்கள் ஊருக்கு வெளியில் அவ்வளோ விக்ரமனில் கொடுத்தப்பே 8-10 லட்சம் பேர் விஜய் நான் மெரினா பீச்சுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு வராரு, உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது சார். நீங்கள் சத்தியமாக எவ்வளோ போலீஸ் இறக்குனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் ரோடு மார்க்கத்தை தடங்க அவன் கடல் மார்க்கமாக வருவான், என்ன பண்ணுவீங்க?
அப்போ தேவையில்லாத சிக்கலை உங்களுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும். அப்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்பவும் போய் அடிக்கவும் முடியாது, அதுக்காக அடிக்காமல் அரசியல் செய்யவும் முடியாதுன பொழுது திணறீங்க. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஓட்ட பந்தயத்தில் ஓடி ஜெயிக்க பார்க்கணுமே தவிர கூடி ஒருத்தனை குழி பறித்து நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா பந்தயத்தில் கலந்து கொள்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆடியன்ஸ் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு பந்தயம் நடக்கும்பொழுது ஓராயிரம் ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, ஆடியன்ஸ் தெரியும்ல நீங்கள் எவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுறீங்கன்ற, அப்போது உங்களுக்கு என்ன பாடம் கொடுப்பாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்கன்ற. ஜெயை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள்ப்பா, கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, இப்போ தான் கூப்பாடு சொல்லியிருக்காரு, பெரும் கூட்டம் கையில் இருக்குது, அவ்வளவு தான். விஜய் இதை தாண்டி இன்னும் பெருசாக இன்னும் எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்குது, அதுக்குள்ளேயுமே இவ்வளோ கதறீங்கனாக்கா அப்போ ஸ்ட்ராட்டஜிக்கலாக இறங்கி அடித்தா தாங்க மாட்டீங்களா? அப்போ இவ்வளோ தானே உங்கள் கட்சி லட்சணம் இல்லை கேட்குறேன். இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஆலமரம்ன்றீங்க, இந்த சொல்கிறாங்க இவருங்க ஆலமரம் விழுதுன்ட்டு, ஏன்னா ஆலமரம்ன்றீங்க விழுதுன்றீங்க, விஜயை பார்த்து இவ்வளோ நடுங்கு நடுக்கிறீங்கனாக்கா ஆலமரத்துக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு நாலு கூட்டணி கட்சி வேறு இருக்குது. நாம் தமிழக கட்சியை பற்றி பேசிட்டு இருந்தோம், உறுப்பினர்களாக வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றாங்க அப்படின்ட்டு. நம்மளால் சில விஷயங்கள் பார்க்க முடியுது என்னன்னா வந்து பெண்கள் நிறைய பேர் அங்கே சேர்றாங்க அப்படி மாதிரி தகவல்லாம் சொல்கிறாங்க சார். அது எப்படி சார் பார்க்கணும்? ஏன்னா நாம் தமிழக கட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிசுறு அப்படிலாம் வந்து திட்டியிருக்காங்க அப்படின்லாம் கூட ஆடியோ நம்ம கேட்டிருக்கோம். இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ அதனால வந்து தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றாங்களோங்கிற மாதிரி தகவல் வெளியாகுது சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சில பேர் சொல்கிறதும், சில பேர் வந்து எனக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொல்கிறதும் அது கட்சியோட பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு கட்சியை விட்டு ஒரு நபர்கள் வெளியேறாங்கனாலே அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு நபர் ரெண்டு நபர் வெளியேறுவதற்கும் கூட்டம் கூட்டமாக வெளியேறுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது அங்கே ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக ஒருத்தன் கட்சியில் சேர்ந்துட்டு உடனே வெளியில் வரமாட்டான், ஸோ நமக்கான டைம் வரும், டியூரேஷன் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மாறுவாங்க. அப்போ ஒவ்வொரு நபராக அவங்க கட்சி விட்டு வெளியில் போக போக இப்போ ஏதோ ஒரு முக்கிய பிரச்சனை இங்கே இருக்குது, அந்த பிரச்சனை சரி செய்வதற்கான வழிவகை அவர் எடுக்கிறதுக்குள்ளேயும் கட்சியில் ஆள் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு, அந்த கூடாரம் காலியாகி ஒரு மூணு பேர் மட்டும் முச்சந்தில் நிற்கிற மாதிரியான ஒரு நிலை தான் ஏற்படுமே தவிர, இதை திருத்திக்கணும் அண்ணன், அண்ணன் திருத்திக்கிட்டான்னா அண்ணனுக்கு வந்து மண்ணை பற்றி மக்களை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்குது, அந்த புரிதலோடு நீங்கள் அரசியல் செய்யணுமே தவிர, விஜயை நீங்கள் எதிரியாக முடிவு செய்தது மிகப்பெரிய முட்டாள்தனம். விஜய் எந்த சித்தாந்தத்தை பேசணும் நீங்கள் முடிவு செஞ்சது அதை விட முட்டாள்தனம். அவருடைய கட்சி அவருடைய கொள்கை எந்த சித்தாந்தம் வேணால் ஏற்பார், எதை வேணாலும் எதிர்ப்பார், எதை வேணால் புதுசாக உருவாக்கக்கூடிய திறன் இருக்கிற நபரை நீங்கள் அரசியல்வாதியாக நீங்கள் கரெக்டான ஒரு உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனையும் பார்வை இருந்துச்சுனாக்கா விஜய் ஆதரித்து அழகாக அவர் கூட கை கோர்த்து போய் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போகிற வேலையை பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் தேவையில்லாமல் வாய் விட்டுட்டீங்க, இனி ஜென்மத்துக்கு சேர முடியுமா? கஷ்டம். நீங்கள் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைன்ற கூட இருக்கலாம், ஆனால் அரசியலில் துரோகி எப்பயுமே கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. உங்களை நம்பி உங்களோட ட்ராவல் பண்ண விஷயத்துலேருந்து நீங்கள் செத்து போகணும்னு சொன்ன வரைக்கும், அதுக்கு தான் விஜய் வந்து கமலஹாசனுக்கு முதல் நாள் பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லாமல் உங்களுக்கு வாழ்த்து சொன்னது ஸ்லிப்பர் ஷாட். அது நம்ம ஊர் பழக்கம் தம்பி, அது நம்மளை யார் ரொம்ப ரொம்ப ஓவராக பேசினா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு கரிசோல் போடுவாங்க தெரியுமா, திண்டு போனாயன்ட்டு. அந்த மாதிரி என்னை சாகணும்னு சொன்ன ஒரு நபர் அண்ணன் நீ நல்லா இருந்தேன்னு வாழ்த்துறது இருக்குல்ல, இது வந்து எல்லோரும் பார்த்துட்டு இப்போ சொல்கிறாங்கல்ல, விஜயோடைய அரசியல் பண்பும் நாகரிகமும் கண்ணியமும் உங்களுடைய அரசியல் புரிதலின்மையும் உங்களுடைய அநாகரிகமும் வரும்பொழுது இதுவும் செட்பேக் தம்பி. அரசியலில் ஒவ்வொரு மூவும் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஒரு ஓட்டாக பார்க்கணும், மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் மக்கள் நலன் சார்ந்து இதை செஞ்சால் மக்கள் நமக்கு இதை ஆதரிப்பாங்க, இதை செஞ்சால் நமக்கு இவ்வளோ ஓட்டு வரும், இதை செஞ்சாக்கா இவ்வளோ ஓட்டு இழக்கும், இதை பேசக்கூடாது இதை பேசணுன்ற இந்த புரிதல் தான் மெயினாக இருக்கணும். அரசியலுக்கு நீங்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் மக்கள் கையில் இருக்கும் பொழுது மக்களை நீங்கள் எப்படி அணுகிறீங்கன்றிருக்குல்ல, இப்படி அணுகுனீங்கன்னாக்கா முசந்தி தான். சரி, இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் பேச்சாளர் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து காளியம்மாளை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். காளியம்மாளை வந்து சீமான் அவர்களும் திட்டமிட்டே வந்து காளியம்மாளை உள்ளே அனுப்புறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் நடக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் இந்த பிசுறு மசுருன்னு ஆடிய வந்த பிறகும் காளியம்மாள் கொடுத்த நேர்காணலே சொல்லியிருப்பாங்க, அண்ணன் சீமானும் என்னக்கும் இது வரைக்கும் ஒரு சண்டை கிடையாது, என்னை முறைச்சது கிடையாது, ஒரு திட்டினது கிடையாது, எதுவுமே செஞ்சது கிடையாதுன்னு சொல்லும்பொழுது எதற்காக இந்த ஆடியோ வெளியில் வருது, யார் அந்த ஆடியோ வெளியிட்டா? அப்போது இது திட்டமிட்டு காளியம்மாளுக்கும் விஜய் சீமானுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியும், அதனால் காளியம்மாளை வந்து வேறு கட்சிக்குள்ளே புகுத்துறதுக்கான ஒரு ஒரு பிளான் ஆஃப் அஜெண்டா இது வந்து. இது திமுக கூடயும் புகுத்தலாம், இல்லை விஜய் கட்சிக்குள்ளேயும் புகுத்தலாம். ஆனால் திரும்ப உங்களை நோக்கி வந்தாலும் உங்களை வீழ்த்துவதற்குத்தான், காளியம்மாள் உங்களை நோக்கி வந்தாலும் உழவு பார்க்கத்தான், திமுக விஷயத்த ராஜீவ்காந்தி உங்கள்கிட்ட வருவார் அதுவும் உங்களை உழவு பார்க்கத்தான், இது மூணுமே நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகம் ஒரு முக்கியமான வேலை செய்யணும், சரியான பேச்சாளர்களை போடணும்,
ராமு லைலாமணி அதுக்கப்புறம் ஜெகதீசன் பேசுகிறாங்க. இதை தாண்டி எத்தனையோ பேர் டிவிக்கில் வந்து உறுப்பினர் ஆகிட்டு விஜயோடைய சப்போர்ட்டர்னு சொல்லி பேசுகிறாங்க. அதில் ஒரு நபர் பேசி வச்சிருக்கிறாரு, அதிமுக குறித்து விஜய் விஷயம் விமர்சிக்கவே இல்லைன்னு கேட்டபொழுது அதிமுகனு ஒரு கட்சி இருக்க மாதிரிலாம் கேட்குறான். அவனுக்கும் அரசியலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை புரிதல் இருக்கான ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு அவ்வளோ அமைச்சர் வச்சிருக்கிறாங்க, இன்னும் அத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க. ஸோ ரெண்டாவது எடப்பாடியும் விஜய் விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் நீ இப்படி பேசினேன்னா இது விஜயோடைய சார்பாக சொல்லப்பட்டதை தான் நான் பார்க்கும், இது விஜய்க்கு தான் செட்பேக் ஆகும். அப்போது அரசியல் புரிதல் உள்ள நபர்களை நீங்கள் வந்து பணியில் போடணும். ரெண்டாவது விஷயம், இந்த அரசியல் புரிதலை தாண்டி நீங்கள் நிறையா அரசியல் புரிதலை ஏற்படுத்தும் நிறையா கூட்டங்கள் அமைச்சு உங்கள் கட்சி நபர்களுக்கு அரசியல் புரிதலை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தாமல் போனீங்கனாக்கா அதுவும் செட்பேக்கு. ஸோ விஜயோடைய ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு சின்ன சின்ன நகர்வும் அழகாக நகர்த்திட்டு போனால் தான் அது கடைசியாக ஒரு மாலையாக வந்து நிற்கும். இடையில ஒன்று உதுந்தால் கூட அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சொட்ட மாதிரி தெரியும், அதுதான் பெரிய ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகே சார், இப்போ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி தம்பி. அமுல் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர் இப்போது உங்கள் அண்ணாநகர் மற்றும் தீநகரில் 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிசியோதெரபி டாக்டர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மூட்டுவலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவடம் பாதிப்பு, பாதம் மற்றும் குதிகால் வலி, பக்கவாதம், ஆட்டிசம், கைகால் மறந்து போவது ஆகியவற்றுக்கு அமுலில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.